வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜெயந்தி விபூஷணம் யாதவாபிதயம் மூணாவது சர்க்கத்துல பகவான் பிறந்தாச்சு ஆஹ் பிறந்து அவருடைய ஸ்பீச்சிங்க அதாவது வசுதேவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு பயமா இருக்கு எனக்கு ஆஹ் நீ இங்க இருந்தா கம்சன் வந்து திரும்பி பார்த்தா உனக்கு வந்து யாரையாவது அனுப்பிச்சு உன்ன வந்து கொண்டுடுவானேன்னு ஒரு பயம் இருக்குங்கிற மாதிரி அவர் அவ்வளவு தூரம் சொல்லாட்டா கூட அதை பகவான் புரிஞ்சுண்டு அவர் என்ன சொல்றாருன்னா லோக பிதான் எல்லாம் அட்ரஸ் பண்றாரு வசுதேவர் ஆஹ் பீதம் அவேக்ஷிய தயாநிதி ஸ்மிதமுகா வசுதேவம் அப அபாஷத துவமசி மே ஜனகா கிமிஹ அந்யா சிம்பிளா இருக்கு ஆனா அதுக்கு அத்தனை பாவங்கள் எடுக்கலாம் அதாவது இட் இஸ் த மோர் லேயர்ட் இட் கேன் பி ஆக்சுவலி யோசிச்சோம்னா ஏன்னா நம்ம வந்து அத்த இது காவியம் நம்ம சாதாரணமா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் இல்லை இது இது வந்து காவியம்ங்கறதுனால அந்த இதுல பாரவேர் ஆஹ் வரவேற அர்த்த கௌரவம்னு சொல்லுவார் அதாவது ரொம்ப அர்த்தத்தினுடைய ஒரு டெப்த் இருக்கு அவரோடதுல அப்படிங்கிற மாதிரி இதுல இல்லாத டெப்தா இதுலயும் வந்து இருக்கு சோ இதுதோ அவர் அப்புறமா வந்தவர் வேதாந்த தேசிகர்னாலும் ஏ ப்ரூவ் சோ மெனி திங்ஸ்ல ஆனா இந்த சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயத்துல கூட அத்தனை ஒரு அர்த்த காம்பீரியம் இருக்குங்கிறதுக்கு சொல்றேன் தொமசிமே ஜனகான்னா இந்த ஜென்மால நீ எனக்கு வந்து அஹ் அப்பாவா இருக்க அத நீ புரிஞ்சுக்கோ கிமேஹா அந்நா வேற விதமா என்ன லோக பிதாங்கிற முன்னாடி எனக்கு அப்பாவா இருந்த தாத்தாவா இருந்த இதெல்லாம் வேண்டாம் இங்க கதை இப்போ நான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கேன் கிமப்பி தாத்தா முதா கத்தித்தம் அதுல எதுக்குன்னா இங்கேயே இருந்துண்டு இங்கேயே கம்சனை கொன்னுடுறதுக்கு எனக்கு வந்து முடியும் ஆனா ஏன் பண்ணல அது நீ என்னத்துக்காக வீணா இப்படி யோசிக்கிற ஏன் அந்த மாதிரி இங்க இருந்தும் பண்ணலங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் அங்க வந்து பதில இயம் அமர்த்திய பிதுகு தவ கேஹினி திவிஷதாம் ஜனனி அதை இன்னொரு ஸ்ட்ரெஸ் பண்றாரு இங்க பகவான் இயம் அஹ் அமர்த்திய பித்துஹூ தவ இயம் கேஹினி முதல்ல வந்து துவம் மம ஜனகாங்கிறத முதல்ல சொல்லிட்டு உன்னுடைய மனைவி இருக்காளே அமர்த்திய பிதுகு நீ வந்து தேவர்களுக்கெல்லாம் அப்பாவாக இருந்தவர் முன் ஜென்மத்துல இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் வந்து கஷ்யபர் ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நீ வந்து அப்பாவா இருந்த இயம் அமர்த்திய தவ கேகினி திவிஷதாம் தவ கேகினிங்கிறச்சி உன்னுடைய அஹ் மனைவி பத்னி திவிஷதாம் மமச்ச அனகா ஜனனி ஆசீத் இவ வந்து தேவர்களுக்கு மாத்திரம் பத்னியாக அம்மாவாக இல்ல எனக்கும் சேர்த்து அம்மாவாக இருந்தா எப்படி அதிதிங்கிற ரூபத்தை எடுத்துட்டு தேவகி பிறந்த பொழுது அப்போ கஷ்யப்பர் அஹ் வசுதேவர் தான் வந்து கஷ்யப்பரா முன்னாடி இருந்தார் கஷ்யப்ப பிரஜாபதி அப்புறம் தான் முன்னாடி உங்களுக்கு அதிதியாக இருந்தா எவ்வாறு இந்திராதி தேவ தேவர்கள் எல்லாருக்கும் அவ அம்மாவா இருந்தாலோ திவிஷதாம் ஜனனி மமச்ச ஜனனி அனகா மமச்ச ஜனனியாக இருந்தாள் உபேந்திர ரூபம் அதாவது உபேந்திரகாங்கிறது வாமனாவதாரம் வாமன அவதாரம் எடுக்க எடுத்து அந்த இவளுக்கு தானே அதாவது தானே அவர் வந்து வாமனரா பிறந்தார் அதுல உபேந்திரன் அவருக்கு பேரு அதாவது இந்திரனுக்கு தம்பின்னு பேரு உப இந்திரகான்னா இந்திரனுக்கு அடுத்து பிறந்தவர்னு மட்டும் சோ இந்திரனுக்கு தம்பியா பிறந்தார் அவர் வாமனாவதாரமாக எனக்கும் மமச்ச திவிஷதாம் ச தவ ஜனனி அனகா கேகினின்னு சேர்த்துட்டு இருக்கோம் அனகாங்கரிச்சு அதுக்கு வந்து இதுல போட்டிருக்காரா இல்ல அதுல போட்டிருக்காரா அனபத்தியான போட்டிருக்கார் ஆஹ் ஆனா அஹ் உத்துமுரார் எப்படி சொல்றாருன்னா அனகாங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு ஜென்மாக்கள் உனக்குதான் மனைவியாக அவ வந்தா வெவ்வேறு ஆளுக்கு வந்து அவ மனைவியா வரல அதனால அவளுக்கு வந்து எந்தவித ஒரு தவறும் செய்யாதவள் அப்படின்னுட்டு அப்படி அவள் வந்து பாப்பத்தையே செய்யாதவளாக இருக்கிறாள் அப்படின்னு அனகா எந்த ஒரு குற்றமும் மற்றவள் சோ குற்றமற்றவளாக இருக்கும் இயம் கேகினி இயம் தவ அமர்த்திய பிதுஹூ கேகினி இந்த தேவர்களுக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடிய உன்னுடைய பத்னியானவள் எனக்கும் தேவர்களுக்கும் அம்மாவாக இருந்தாள் அப்போ அபிதம் யுவையோகோ அனவகிரகம் சமயபாவி மயைவ சமர்த்தியதே அதை எதுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கஷ்யபராகவும் அஹ் இவராகவும் இருக்கிறச்சே அஹ் 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 ஜ திதியாகவும் இருக்கருச்சு நீங்க என்ன வேண்டின்றேலோ யுவையோகோ அபிமதம் யுவையோகோ அபிமதம் உங்கள் இரண்டு பேரினுடைய யுவையோகோன்னு வரணும் அங்க ஏன்னா யார பார்த்து அட்ரஸ் பண்றோமோ அதனுடைய துவிவச்சனம் தான் வரணும் சோ யுவையோகோ உங்க ரெண்டு பேரனுடைய அபிமதம் அனவகிரகம் மயாஏவ சமர்த்ததே அனவகிரகம் எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாமல் சமய பாவி கரெக்டான சமயம் வரும் பொழுது மய சமர்த்தியதே என்னாலேயே அது வந்து செய்யப்பட வேண்டிய செய்யப்படும் சோ இது வந்து சமர்த்தியதேங்கிறது லட்லக்காரத்துல இருக்கு ஆனா நாம் பண்ண போறேங்கிற ஒரு ஒரு அஹ் டென்ஸ தான் அது வந்து குறிக்கிறது என்னால ஆகப்பட வேண்டிய விஷயம் அது எதுன்னா நீங்க ரெண்டு பேரும் வேண்டிக்கிறது நீ வந்து தேவர்களுக்கே பிதாவா பிறந்தவன் கஷ்யபரா இருந்த இவளோ திதி அந்த தேவர்களுக்கெல்லாம் அம்மாவாக ஜனனியாக பிறந்தா எனக்கும் அதாவது வாமன அவதாரம் எடுத்த போது நான் எனக்கும் அம்மாவாக இருந்தவள் அப்பேற்பட்ட நீங்க ரெண்டு தான் மறுபடியும் எனக்கு இந்த ஜென்மாவில அப்பா அம்மாவா இருக்க இந்த அவதாரத்துல அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுங்கிறது என்னால தகும் எனக்கு சரியான ஒரு டாஸ்க் என்னால பண்ண முடியும் நீ கவலைப்படாத தானே நீ என்ன பயப்படுற நீ வந்து எல்லா அறக்கர்களையும் இங்கேயே தீர்த்து கட்டிவிட்டான்னா நான் என்ன பண்றது அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பயம் உனக்கு வேணுங்கிற அவசியமே இல்லை உன்னுடைய பூர்வ ஜன்மாவ நீ நினைவு வச்சுக்கோ அமர்த்தியானாம் பிதா இவளும் எப்படி தேவானாம் ஜனனி மமச்ச ஜனனி வாமன அவதாரம் எடுத்த பொழுது என்னுடைய ஜனனியாகவும் இருந்தா ஆகையினால உங்க ரெண்டு பேருனுடைய அபிமதம் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னால் நடக்கப்படும் அப்படிங்கிற என்னால நடத்தி வைக்கப்படும் எது உங்களுடைய அபிமதம் அந்த அபிமதம் எப்படி இருக்கு அனவகிரகம் அதை நிறைவேற்றும் பொழுது எந்த ஒரு அப்டிக்கலும் இல்லாத நான் பண்ணிடுவேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த அபிமதம் வந்து கம்ச நிரோத அபயனாதிகம் கம்சனை தடுத்து அவனை வந்து அந்த சிம்மாசனத்தில இருந்து விளக்குவது இந்த மாதிரி எல்லாம் தானே உங்களுக்கு வந்து அபிமதம் அத வந்து நிறைவேற்றிடுவேன் ஆனால் அதுல ஒரு கிளாஸ் ஒண்ணு போடுறாரு அந்த அபிமதத்துக்கு வந்து அனவகிரகம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அதை என்னால பண்ண முடியும் பண்ணிடுவேன் சமயபாவி இப்பவே பண்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு சமர்த்தியதே மயா அதாவது க சொல்றாருங்க யுவையோகோ அபிமதம் உங்களுக்கு வேணுங்கிற அதற்கு உண்டான ஒரு ஒரு சமயத்துக்காக வெயிட் பண்ணணும் சமயபாவி அதனுடைய சரியான டயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆனோங்கிற இங்க பாத்தீங்கன்னா அனவகிரகிறச்சி அப்பிரதிபந்தம்ங்கிறார் ஆஹ் சமயபாவி இதுல வந்து டிஸ்கஷன் அவர் என்னெல்லாமோ இதுக்கு போகிறார் இதம் கிருஷ்ணசிய அபிமத சம்பாதன வச்சனம் நந்த நயன சம்பாதம் பக்ஷமானதையா ஏன்னா அது கரெக்டான சமயத்துல நடக்கணும்ங்கிறது இருக்கு அந்தந்த விஷயங்கள் ஏற்படணும் இல்ல இங்கேயே இப்ப வெறுமன கம்சனம் மத்தம் தொலைச்சு கட்டிட்டா மத்த அரக்கர்கள் எல்லாம் வந்து தே ஸ்பிரிங் அப் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அவ எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அழிக்கணும்ங்கிறதுதானே அழிக்கணுங்கிறது தானே அவருடைய ஒரு ஒரு அவதார பிரயோஜனமே இந்த இடத்துல அத வந்து சரி கட்டணும்னா கொஞ்ச நாள் மரவா இருந்துட்டு ஒத்தத்தரையா அங்க வந்து இழுத்து அவனுக்கு நாசத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து கம்சனை கொன்னு அப்படி வரணும் அதனால சமயத்துக்கு கரெக்டான சமயத்தில் பாவி ஸ்வகாலே பவிஷ்யத்து சரியான அதனுடைய சமயத்தில் ஏற்பட வேண்டியதாக இருக்கும் அனவகிரகம் பிரதிபந்தகம் இல்லாமல் இருக்கக்கூடிய யுவையோகோ அபிமதம் உங்கள் இருவரால் விருப்பப்பட்டதாக இருக்கும் கம்சனுடைய வதமானது மயா ஏவ என்னாலேயேதான் சமர்த்தியதே பண்ண முடியும் அது அத அதோட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்ல பவிஷ்யத்தி லட்டு பிரயோகம் வந்து பவிஷ்யத்தி அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் என்னை தவிர வேற யாராலையும் அந்த காரியத்தை சாதிக்க முடியாது நான் தான் பண்ணியானோம் ஏன் கவலைப்படுறேன் எம் பிது தவகேஹினி திவிஷதாம் ஜனனி மமச்ச அனகா அபிமதம் யுவையோ அனவகிரகம் சமயபாவி மயா ஏவ சமர்த்ததேயா அடுத்தது பிபேஷி பஜாமி மாம் நய நந்தகிரகம் கஷணத்து துகித்தரம் சமானய தசிய தாம் பவ தூரகத்தை மய் இது தாண்டியும் உனக்கு வந்து பயம் இருந்தது நாள் எதிஷி சரி விஷ்ணு அவதா விஷ்ணுவா இருந்து சங்கர் சக்கர கதாதாரியா இருந்துட்டு இருந்தா யாராவது வந்து இந்த குழந்தைய இப்பவே வந்து அடிக்க வருவாளோ இல்ல அவ விலகி ஓடிடுவாளோ யோ விஷ்ணு வந்துட்டா நம்ம கிட்டையே வரக்கூடாது நம்மளை கொண்டுடுவானே அப்படின்னு நீ வந்து பயப்படுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உனக்கு பயம் இருந்ததுன்னா மனுஷியதாம் பஜாமி நான் வந்து மனுஷியனுடைய உருவத்தை நான் எடுத்துக்கிறேன் மனுஷ ரூபேன்னு இதுவாக அவர் பண்ணல அதாவது ஆத்மான மனுஷன் பண்ணல என்ன மனுஷனாக இருக்கும் ஏற்றுக்கொள்கிறேன் பஜாமி அவர் வந்து தன்னுடைய ஒரு தேவத்துவத்தை தான் எல்லா இடத்துலயும் காமிச்சுட்டு இருந்தார் பாக்குறதுக்கு வேணா மத்தவளை போல ஒரு மனுஷனா அவர் வந்து ஒரு உருவத்தை எடுத்துட்டு அந்த ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அதை வச்சுட்டு அவரை ஐடென்டிஃபை பண்ண முடிகிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் நான் ஏத்துக்கிறேன் சொல்றார் பகவான் சோ எதி விபேஷி நீ பயப்படுவாய பஜாமி நான் இருக்கும் தன்மையை அடைகிறேன் அதுக்கப்புறம் ததனந்தரம் நந்த வந்து கிரகத்துக்கு ஐஷன் போயிடும் நந்தனுடைய வீட்டுக்கு நயஷன் போயிடும் அப்போ குழந்தை பிறந்திருக்கணுமே அந்த குழந்தை என்ன ஆச்சுங்கிற டவுட் வரும் கம்சனுக்கு அங்க என்ன பண்ணு அங்க துகிதரம் சமானைய தசிய தாம் கதபயா பவ தூரகதே மயி அங்க அந்த இடத்துல துகிதரம் கூடிய அந்த பெண்ணை சமைய இங்க ஐஷிண்டவா தாம் உம் தாம் ஆனையா தசிய த துகிதரம் இங்க இப்படி இப்படி போட்டுப்போம் தசிய தாம் துகிதரம் சமானய அப்படி வரணும் தசிய அந்த நந்தனுடைய வந்து பகவானுக்கு தெரியும் அது மாயாங்கிறது இவருடைய தங்க தானே அது அந்த துகிதான்னுட்டு நந்தனுடைய பெண்ணாக அங்க பிறந்திருக்கிறவள் மாயாதான் அங்க அம்பாளே பிறந்திருக்கா அந்த அப்பேற்பட்டவளை ஐஷண்ட் வா அப்படிங்கிறார் சோ தஸ்ய நந்தசிய அங்க அந்த அந்த பெண்ணை பெண்ணை சமானய இங்க அழுஷிண்டு வா மை தூரகத்தே கதபயா பவ நான் விலகி போனேன்னா உனக்கு பயமே இல்லாத இருக்கும் அப்போ கவலையே இல்லை ஏன்னா சிசு அவலம்பனே மை கம்சகா கரிஷ்யே இது பயம் தியஜங்கிற வந்து மனுஷ ரூபத்தை எடுத்துட்டா குழந்த ரூபத்துல இருந்தா கண்ணன் ஏதாவது கம்சன் பண்ணிட போறானேன்னு ஒரு பயம் அந்த பயம் உனக்கு தேவையில்லை மைய தூரகத்தைய சத்தி என்ன போய் நீ நந்தன் வீட்டுல விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பயமே இருக்காது கதபயா பவ பயம் இல்லாதவனாக இரு அப்படின்னு சாதாரணமா சொல்றார் சோ விபேஷி பஜாமி மனுஷதா அதச்ச மாம் நய நந்த கிரகம் கணாத்து दुहितर चमय तस्वर अंग पिंकूडिय अंदपेण सतभयूरगते मई अथ निशम्य निगम मधुर अक्षर मंथर हित मद प्रतिप्य तमादे गुरुतर कृपया लघुताशम्य अथ निशम्य अथ அபங்குரம் நியோகம் நிஷம்ய இப்போ அவர் பகவான் வந்து பேசி முடிச்சுட்டார் அவர் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன இங்கே இருந்து வந்து நந்தனுடைய வீட்டுக்கு நீ ஐஷன் படு அங்க நீங்க வா போனக்கு பயம் இல்லாத இருக்கும் அப்படிங்கிற நியோகம் அதுதான் வந்து இங்க ஆர்டர் ஆக்ஞியா அந்த ஆக்யா வாக்கியங்களை கேட்டுவிட்டு யாருடையது அது மது ஜிதா நியோகம் இது நிசம்யாத்தரிச்சு இந்த இடத்துல மதுங்கிற அரக்கனை கொன்றவரான ஜெயித்தவரான விஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுனுடைய மறு அவதாரமா இருக்கும் கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து அசு மது கைட்டபாலையே ஜெயித்தவர் இங்க என்ன இல்லையா கம்சன் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதம் இல்லையா அந்த இடத்துல அதனால மதுஜிதா மது மதுவை ஜெயித்தவன் அரக்கனை ஜெயித்தவன் அவருடைய ஒரு விஷ்ணுத்துவம் வசுதேவருக்கு தெரியும் இல்லையா அந்த விஷ்ணுவாக இருக்கும் தன்மையை அஹ் இவருக்கு தெரியுங்கிறதுனால மதுஜிதா மதுஜித் அப்படின்னு பிரதம விபக்தி மதுஜிதஹா நியோகம் நிஷம் அவருடைய அந்த ஆணையை கேட்டுவிட்டு அந்த ஆணை எப்படி இருந்ததுன்னா ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறார் ஒண்ணு அபங்குரம் அதை வந்து உடைக்க முடியாத மீற முடியாத இருக்கக்கூடிய ஒரு ஆணை அல்லது அதை வேறு விதமாக பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆணை ஏன்னா யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தைகளை சொன்னாருன்னா அது வந்து மீறலாம் சம்டைம்ஸ் இல்ல வந்து கொஞ்சம் பாதி பண்றது இல்ல வேற மாதிரி பண்றது பல பேர் இங்க அட்வைஸ் கேக்கறச்சு எல்லாத்தையும் கேட்டுப்பா போய் தனக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு வந்துருவான் அதுதான் அந்நதா கரணம் இங்க எதுவுமே அந்த மாதிரி அதை வந்து மாத்தவே முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பகவதானை அதனால அபங்குரம் அபங்குரம்ல அபங்கசீலகா கதாச்சி அப்படி அந்யதாபாவர்தம் எந்த எப்பொழுதுமே அதை வேறு விதமாக செய்வதுங்கிறது முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி அபங்குரம் நியோகம் சோ பண்ணித்தான் தீரணும் அது மாத்திரம் இல்லை இது ரொம்ப நமக்கு வந்து இதுவா இருந்ததுன்னா கஷப்ப இட் Better அட்வைஸ் என்ன பண்றது இது மதுர அக்ஷர மந்தரம்ங்கிற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா மதுரமான அக்ஷரங்கள் பகவான் பேசுறது அவன் பேசினாலே இனிப்பு தானே அவனுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் மது அதனால மதுர அக்ஷர மதுரமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளினால் மந்தர மந்தரன்னா அந்த மதுரமான அக்ஷரங்களினுடைய ஓட்டத்தை கொண்டதாக இருக்கும் அதாவதுபுல் வேர்ட்ஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஞா அதாவது ஆணையாகவே தெரியாது ஒண்ணு இவர் பயந்தத்துக்கு வந்து ஆஸ்வாசப்படுத்துற மாதிரியும் இருக்கு இவர் வந்து போய் அங்க இருக்க போறோம்னு சொல்றதெல்லாம் அவருக்கு வந்து தேன் பாய்ச்ச மாதிரி இருக்கு இல்லைன்னா இங்க இருந்தா ஐயோ குழந்தைய என்ன பண்ணுவானோ கம்சன்னு கவலைப்பட்டு இருக்க போறாரு இப்போ நல்ல வேலையா அவரே வந்து அவர் வாயால பகவான் வந்து என்னை கொண்டு போய் நந்த நாத்ல விட்டுரு அப்படிங்கிற பின்னாடி சொல்ல போற ஒரு இடத்துல அது மாதிரி வே ஒரு மா மாதுரியத்தோட இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவனோடது அப்படி மதுர அக்ஷர மந்திரம் அபங்குரம் நியோகம் அஹ் நிஷம்ய கேட்டுவிட்டு இதம் ஹிதம் இது பிரதிபாத்திய இத வந்து அந்த ஹிதிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும் இத வந்து வசுதேவர் மனசுல வந்து அவர் என்ன புரிஞ்சுட்டார் இதம் ஹிதம் ஏன்னா இந்த இதம்னு எடுத்துட்டோம்னா நியோகத்துக்கு எடுத்துக்க கூடாது நியோகா அது புல்லிங்க சப்தம் அதனால அந்த இதம்ங்கிறத நம்ம வந்து இவர் சொல்லக்கூடிய இந்த பாத்தீங்கன்னா நந்த கிரகே நயனம் அப்படிங்கிறது நந்த கிரகே பகவதா நயனம் அதுக்கப்புறம் இப்படி இவர் இவர் வந்து போயிட்டு பத்தி ஒரு விஷயத்தை இந்த வச்சனம் ஹிதம் இதுதான் ஹிதமான விஷயம் அப்படின்னு மனசுல வசுதேவர் பிரதிபத்திய அதை புரிந்து கொண்டு அல்லது அதை பத்தி விசாரணை செஞ்சுட்டு இவர் சொல்றது ரைட்டு தான் இதுதான் கரெக்ட் இவர் என்னமோ தீர்மானம் பண்ணி கன்க்ளூட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு முன்னாடியே ஆகணும் அதுல வேற ஆப்ஷனே கிடையாது இவர் என்ன பண்றாருன்னா சில சமயம் ஆஹ் நன்னா பாடியிருக்கான்னு சொல்றச்சே அவருக்கு பெரிய நன்னா பாடியிருக்கான்னு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல பகவானுக்கு இது ஹிதம்னு ஹிதமாதான் இருக்கும் பகவான் என்ன சொன்னாலும் ஆனா அந்த இடத்துல இது ரைட்டு ஏன்னா அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்துல அவர் பட்ட கவலைக்கு இது ஒரு சொல்யூஷனா தோணித்துங்கிறதுக்காக அது இதம் ஹிதம்னு மைண்ட்ல போட்டுட்டாரு எப்ப அவருக்கு வந்து விஷ்ணுவாகவே காட்சி அழிச்சுட்டாரோ அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் ஹிதம்தான் வேறையா இருக்க முடியாது அதுல வந்து வேற பாசிபிலிட்டியே கிடையாது அதனால இதம் ஹிதம்னு சொல்றச்சு அவர் ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து மைண்ட்ல இந்த கன்க்ளூஷனுக்கு வரார் இப்படி நந்த நந்தகோபனுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது சரியான விஷயம் இது பிரதிபத்திய அப்படின்னு யோசிச்சு விட்டு யோசிச்சுட்டு தம் ஆததே அந்த குழந்தைய தூக்கின்றார் அந்த குழந்தை எப்படி சங்க சக்கரதாரியா தூக்கின்றாரா இல்ல குருதரம் கிருபையா லகுதாம் கதம் குருதரம் அதாவது ஹெவியா இருக்கக்கூடியவர் மகதோ மகியான் அணியான் மகதோ மகியான் அதனால அவர் வந்து வெரி ஹெவி ஆஸ் அ ஒரு வெயிட்னு எடுத்துட்டா கூட குரு தரகா காட்டிலும் அவருக்கு வந்து இஸ் மோர் வெயிட்டி தென் எவ்ரிபடி எல்ஸ் அடுத்தது குரு தரம்ங்கிறது ரொம்ப கிருபையோட இருக்கிற காரணத்தினால அவர் வந்து எல்லாரை விட ஒரு வசத்தியான ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஸ்தானத்துல அவர் குரு அப்படின்னா வசத்தியானவர் பெரியவர் அப்படிங்கிற அர்த்தம் அதுதான் குரு தரஹா தம் கதம் கிருபை காரணமாக இப்ப அவருடைய என்டையர் யூனிவர்ஸும் அவருடைய வயத்துல இருக்கு இல்லையா குக்ஷில அவருடைய பயத்துல வந்து முழு அஹ் பிரம்மாண்டமே வச்சுட்டு கூடியவருக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷ்ணுவா ஒரு காட்சி அழிச்சாருன்னா அவரை தூக்கிட்டு போக முடியுமா ஒரு சாதாரண வசுதேவர் அதனால பகவான் வந்து லகுதாம் கதம் அப்படியே ஒரு ஒரு சிறிய தன்மையை அடைந்தவர் எதனால கிருபையா பெரிய ஒரு கிருபை ஏன்னா வசுதேவர் பாவம் அவருக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்க போறது இந்த பாரத்தை தூக்க முடியாதேன்னு ஒரு கிருபை காரணமாக குரு தரம் அப்படி அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப தன்னுடைய அதிசயத்தினால ரொம்ப வசத்தியான மேன்மையாக இருக்கக்கூடியவராக இருந்த பொழுதிலும் இங்கே வசுதேவருனிடத்துல இருக்கக்கூடிய கிருபையா லகுதாம் கதம் சிறிதாக சிறிய தன்மையை அடைந்தவராக இருக்கும் தம் அந்த குழந்தையை ஆததே கையிலே எடுத்துண்டார் வசுதேவர் அத நிசம்ய நியோகம் அபங்குரம் மதுஜிதோ மதுராட்சர மந்தரம் மந்தரம்ங்கறச்சி இந்த மதுராட்சர மந்தரம் குருதரம் கதம் குழந்தை எடுத்துட்ட உடனே எப்படி இருக்கான் குழந்தைன்னு இல்லையோ இந்த ஸ்லோகம் அடுத்தது வரும் நான் முதல்ல இந்த இதுல இருபத்தெட்டாவது ஸ்லோகமா இருக்க முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா எங்கிட்ட இருக்கிற புக்குல இதுதான் முன்னாடி வந்திருக்கு அதனால இதுதான் ரைட்டாவும் இருக்கோன்னு தோன்றது அந்த குழந்தைய மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தையனுடைய முகத்தை பாக்கிறார் யாரு வசுதேவர் பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த இடத்துல இது சரியா வரும் அதுக்கப்புறம்தான் தன்மையதாம் கதகங்கிறது ஒட்டி வரும் ரெண்டுத்தையும் அர்த்தம் சொல்றதுதான் உங்களுக்கு புரியும் அது எப்படி ஏன் இதை முன்னாடி சொல்றோம் ஏன் அது அப்புறம் சொல்றோங்கிறது அடுத்த ஸ்லோகத்து இந்த துகின பானு திவாகர லோசனம் நிகம நிஸ்வசிதம் ஸ்வ அனுபபூவ முகுர் முகு ஆதராத் அனகம் ஆனனம் ஆனக ஆனக ஆனகம் ஆனனம் ஆனகது ஒரு பிராசம் ஆனகதுபிக வசுதேவர் ஆஹ் ஆனனம் குழந்தையினுடைய த ஸ்வ சுதசிய தத்து ஆனனம் முகுர்முகுகோ மறுபடியும் மறுபடியும் ஆதராத்து ஒரு அந்த ஒரு பரிவு காரணமாக அனுபபூவ அதாவது அதை குறிச்சு அவருக்கு வந்து ஒரு ஆவல் இங்க வந்து அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஒரு ஒரு பெரிய ஆசை அதனால அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் அனுபபூவ அதை அனுபவித்தார் அந்த அந்த முகத்தை அந்த குழந்தையோட முகத்தை வந்து பார்த்து பார்த்து அவர் அனுபவிச்சாராம் அனுபவிக்கிறதுன்னா பாக்குறதுன்னு அர்த்தம் பஷ்யதீஸ்மா இப்ப அனுபவிக்கிறதுன்னா என்ன அப்படியே கண்கொட்டாத பார்த்துட்டு இருக்க அப்பதான் அடுத்த ஸ்லோகம் ஒட்டி வரும் எப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தையனுடைய முகம் அந்த முகத்துல ரெண்டு கண்ணு அப்படியே பழிச்சு பழிச்சுன்னு இருக்கான் அந்த ரெண்டு கண்ணும் வந்து திவசகர லோ திவாகர ஒரு கண்ணு சந்திரன் இன்னொரு கண்ணு சூரியன் ஆஹ் இல்லையா அஹ் என்ன சந்திர சூரிய சக்ஷு சக்ஷுஷேவா என்ன நேத்ரே பூ பூ பாதோ எஸ்ய விஸ்வம் சுர்ணரகோ பூமி அதுலதானே வரும் எஸ்ய விஸ்வம் சுரணரகோ போகி கந்தர்வத இேகி சித்திரம் இல்ல இல்ல அதுக்கு முந்தின லைன் என்ன காதலவில்லை உம்

திவாகர சூரியன் லோச்சனம் கண்களாக வச்சுருக்கார் இதுல அம்பாளுக்கு கூட அஹ சூத்தே சபியம் கதையா திரியாமாம் பா மம்தே சிருஜி ரஜினி நாயகதையா ஒரு கண்ணு வந்து ரஜினி நாயகம் அஹ் சந்திரனாக இருக்கிற காரணத்தினால இரவ வந்து சிருஷ்டிக்கிறது இன்னொரு கண்ணு வந்து அகஹா சூதே பகல் நேரத்தை வந்து பிரசவிக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு கண் சூரியனாக இருக்கு அப்படின்னு அவ்வாளுக்கு வர்ணிக்கிற அதே மாதிரிதான் இங்கேயும் சந்திரன் லோச்சனம் திவாகர சூரியனை கண்ணாக வைத்துக் கொண்டிருப்பவர் சந்திரன் சூரியன் அப்ப அதையே பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கும் அதனால அதே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா அப்படி துகின பானு சந்திரனையும் திவாகர சூரியனையும் லோச்சனே கண்ணாக வைத்துக் கொண்டிருப்பவர் கண்ணா கண்களாக இருக்கக்கூடிய ஆனனம் அதோட கனெக்ட் பண்ணும் அப்படிப்பட்ட முகத்தை மேலும் நிகம நிஸ்வசிதம் மூச்சு காத்து என்னடாம்னா அஸ்ய நிஸ்வசிதம் வேதாக இருக்கும் இல்லையோ அசிய மகதோபூதஸ்ய நிஸ்வசிதம் ஏதது ரிக்வேதோ யஜு சாம அவருடைய மூச்சு காத்துதான் வேதம் நிகம நிஸ்வசிதம் வேதங்களை வேதங்களை மூச்சு காத்தாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் கண்களாக வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்வசுதசிய தன்னுடைய பிள்ளையினுடைய தது அனகம் ஆனனம் எந்த ஒரு ஃபால்ட்லெஸ் ஃபேஸ் ஃபால்ட்லெஸ் பியூட்டி அப்படி இருக்கக்கூடிய அவருடைய முகத்தை ஆனகதுந்து விகி வசுதேவரானவர் முகூர் முகு மறுபடியும் மறுபடியும் ஆதராத்து ஒரு கவனிப்புனால அனுபபூவ அதை பார்த்து அவர் அவரை இத பார்த்ததுனால இப்ப எஃபெக்ட் இருக்கணும் இல்லையோ அப்பதான் இது சரியா வரும் ஏன்னா அந்த ஸ்ருதியினுடைய நிஸ்வாசம் வேதங்கள் தான் பகவானுடைய மூச்சு காத்தாக இருக்குன்னா அந்த வேதத்தினுடைய மூச்சு காத்து அவர் அவர் மேல படப்பட இவருக்கு வந்து இவரோட இவர் மனசுல இருக்கக்கூடிய மோகம்ங்கிற தமசு சகலமும் நீங்கிவிட்டது ஆகையினால அவருக்கு அப்படியே கிருஷ்ணனோட ஒரு தன்மயத்துவம் ஏற்பட்டு அப்பதான் ஒட்டி வருவது ஸ்ருதி சுகந்தி ததாநந்திரிகாம் ஆஹ் சந்திரிகா முஷித மோக தமாகா முனி சன்னிபகா அதிஜகாம ச தன்மயதாம் கணாத்து அனிமேஷத்துவம் உத பிரதி சந்ததே ஒரு டவுட் வந்துருத்தும் கவிக்கு இந்த இடத்துல கண்கொட்டாத பாக்குறதுனால மறுபடியும் அந்த பூர்வ ஜென்மத்து தேவத்துவம் வந்துருத்தா இவருக்கு இல்ல அந்த கண்ணனோட அப்படியே ஒரு தன்னையத்துவம் ஏற்பட்டுருத்தா அவனோட ஒன்றி எப்படி ஒரு அம்பு போய் டார்கெட்ல அடிச்சதுன்னா அந்த அம்பு வந்து டார்கெட்ல போய் அப்படியே சேர்ந்து உட்கார்ந்துருமோ அதனுடைய டார்கெட் அந்த புல்சை மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையோ அதுலதான் போய் நிக்கணும் ஒரு அம்பும் டைரக்டா நம்ம அடிக்க போக அது போய் அங்க எம்பட் ஆகி அது நின்னுடுத்துனா அது மேல இருந்து அது வெளில வரணுங்கிற அதுக்கு பிரயோஜனமே இல்லையா அதனுடைய பிரயோஜனமே அங்க போய் சேர்ந்து இருக்கணும் அவ்வளவுதானே அது போல அந்த தன்மயத்துவம் அது எப்படி அந்த டார்கெட்டோட ஒன்னா அது போய் நின்னுடுறதோ அது மாதிரி இங்க பகவானோட அவருக்கு வந்து ஒரு ஒரு சித்த ஐக்காகிரியம் ஏற்பட்டு கிருஷ்ண தாராத்யம் வந்துருத்தா அப்படின்னு கேட்கிறார் ஸ்ருதி சுகந்தி இது டவுட் தான் உதங்குற ஒரு இதனால வெதர் திஸ் happened ஆர் நாட் ஆர் தட் happened அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு டவுட் அங்க அவ்வளவுதான் சுகந்தி சந்திரிகா மோக முனி ஒப்ப இருக்கூடியவராக இருக்கும் அந்த வசுதேவர் உபமானங்காரம் அங்க அதாவது முனியை போல முனி சதிருஷா சகா வசுதேவஹா அவருக்கு எப்படி இருக்கு அவருடைய அந்தகாரம் பூரா மோகம் எனும் அந்தகாரம் மோகதமாக அது முஷிதம் போக்கடிக்கப்பட்டது எதனால் அந்த ஸ்ருதி சுகந்தி ஸ்ருதியினுடைய வாசனையை கொண்டதாக இருக்கும் ததானன அந்த பகவானுடைய முகம் அதிலிருந்து வரக்கூடிய சந்திரிகா நிலவொளி ஒளி எவ்வளவு தூரம் சொல்றார் ஒண்ணு ஸ்ருதிகள் அவருடைய மூச்சு காத்து சோ மகதோபூத நிஸ்வசிதம் வேதாகா அது ஒண்ணு அதுக்கப்புறம் அவருடைய முகமே சந்திரன் போல ஆகர்ஷணமா இருக்கு அதிலிருந்து வரக்கூடிய நிலவொளி அந்த நிலவொழி எங்கேயாவது ஒரு அந்தகாரத்தை போக்கணுமோ இல்லையோ இந்த முனிவர்னுடைய மனசுல இருக்கும் நீக்கி விட்டது அதாவது திருடிடு அர்த்தம் திருடன்னு பகவான சொல்லும் பொழுது அவன் என்னத்தை திருடுறான்னு மனசுல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை திருடிடுறான் அதுதானே சுதி சுகந்தி ஆனன தஸ்ய ஆனன அந்த பிள்ளையனுடைய குழந்தையினுடைய ஆனனம் முகம் அந்த முகத்தினுடைய ஒரு சந்திரிகா நிலவொளி காந்தி அந்த காந்தியினால் சகலவிதமான அஜான தமசு போயிடுத்து அப்போ முனிவருக்கு ஈக்குவலா இருப்பாரா வசுதேவர் ஸ்ருதி சம்பந்த இப்ப நமக்கு வந்து ஒரு முனிவருக்கு எப்படி மோட்சம் ஏற்படும் ஒரு தாதாத்மியம் எப்படி ஏற்படும் மோகம் இருந்ததுன்னா மோகம்ங்கிற தமசு நீங்கணும் அது நீக்கிறதுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படணும் அந்த பிரகாசம் வந்து பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு பிரகாசம் வரணும் அது எப்ப வரும் அது ஸ்ருதியினுடைய வாசனை இருந்தாதான் வரும் சோ ஸ்ருதி சுகந்தி வேதத்திலேருந்து தத்துவமசி அசி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தைகள் கேட்கணும் அந்த சப்த பிரமாணம் தான் கடைசியில நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும் அது வரையில் நம்ம வந்து மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஆனா ஸ்ருதி வாக்கியத்தினாலதான் உங்களுக்கு வந்து அந்த பரபிரமத்தினுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அதனால இங்க ஸ்ருதி சுகந்தி ஸ்ருதியினுடைய வாசனையினால பகவானுடைய சந்திரிகா ஒளி காந்தி அந்த சுவயம் பிரகாஷ ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஜோதி ஸ்வரூபம் அந்த ஜோதி ஸ்வரூபம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜானத்தை விளக்கும் அப்படி அந்த வசுதேவர் ஒரு முனிவரை போல இருந்தாராம் இப்ப அடுத்த நிலைமை என்ன அஜானம் எல்லாம் விலகி எடுத்துன்னா அங்க தன்மயத்துவம் ஏற்படணும் இங்க அப்பய அப்பயதீக்ஷிதர் வந்து கிருஷ்ண தாதாத்மியம்னு சொல்லிடுறார் அத வந்து உத்தமூரார் அப்படி சொல்லல ஏன்னா தாதாத்மியம் கிடையாது தாதாத்மியம் இருந்ததுன்னா பின்னாடி அவர் வந்து மோக்ஷம் அடைந்தவர் போல அவர் பிஹேவ் பண்ணலையே அதனால அவர் வந்து தாதாத்மியம் அடையல இது எப்படி எடுத்துக்கணும்னா அந்தர்யாமி பகவான வந்து அவர் பார்த்தாருங்கிற மாதிரியும் இல்ல இது அந்த ஒரு ஒரு அஹ் உபனிஷத் வாக்கியம் இருக்கு ஒரு நிமிஷம் அதை எடுக்கிறேன் ஆஹ் பிரணவோ தனுஹு சாரஹா ஆத்மா பிரம்ம தல் லட்சியம் உச்சியதை பிரணவ மந்திரம்ங்கிறது தனுஷு அதுதான் ஸ்ருதி இங்க ஸ்ருதியினுடைய அல்டிமேட் தத்துவம் அந்த பிரணவ மந்திரம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் அதுதான் வில்லு அதுல இந்த ஜீவாத்மாங்கிறது ஒரு அம்பு எது லட்சியம்னா பிரம்மாங்கிறது லட்சியம் அப்ரமேத்தேன வேத்பவ்யம் ஷரவது தன்மையகா பவேத் இந்த ஒரு அம்பு பிரணவம்ங்கிற ஒரு ஒரு வில்லுனால அந்த ஆத்மாங்கிற அம்ப கொண்டு போய் எப்படி பிரம்மாங்கிற லட்சியத்துல விட்டறியணுமோ அது மாதிரி இங்க வந்து எடுத்துகா பவே இருக்கு இந்த எக்ஸாம்பிளதான் எடுத்து அவர் சொல்றாரு அது விஷிஷ்டாத்வைத்தினுடைய ஒரு ஒரு கான்செப்டுக்கு ஒப்ப வர்றதுனால அதை எடுத்துக்கிறோம் இங்க வந்து அத்வைத்தியனுடைய ஒரு கான்செப்டான தன்மயத்துவம்னு எடுத்துட்டோம்னா அதுவும் ஒர்க் ஆகும் ஆத்மா ராமாஸ்து முனையகான்னு சொல்றதுனால அவ வந்து ஆத்ம ஜியானத்துல தலைச்சு நின்றுட்டு இருந்தாலும் உடனே வந்து அவளுக்கு வந்து விதேக முக்தி ஏற்பட போறதில்லை அப்படியே போய் பகவானோட ஒன்றி அவ மறைஞ்சு போயிட போறான்னு அது சில சிவனடியார்களுக்கும் சில பேருக்கும் சில ஆழ்வார்களுக்கும் தான் ஆச்சு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகல அவ வந்து ஆத்ம ஜியானத்துல தளைச்சுன்னு இருந்தா ஆனா இந்த உலகத்திலேயே உண்மத்தவத்து பாலவத்து ஜடவத்து இருந்துட்டு இருந்தான் அந்த மாதிரி இவர் இருந்திருக்கலாம் அது கூட ஒட்டி வரும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை அத்வைத்தி அழகா இருக்கும் அந்த வசுதேவரானவர் ஒரு முனிவரை போல தன்னுடைய மோகம் எனும் தமசை எதனால பகவான் ஒரு வாசனையினால் பகவானுடைய ஒரு முகம் எனும் ஒளியினால் தன் மனதில் இருக்கக்கூடிய மோகம் எனும் தமசை விளக்கி முனி சதிருஷா முனிவருக்கு ஒப்ப இருக்கக்கூடியவராக சஹா அந்த வசுதேவர் தன்ம க்ஷணாத்து ஒரு க்ஷணத்துல அந்த பகவானோட தன்மையதாம் அதிஜகாம அவர் வந்து தன்மையதா அதாவது அவருடன் அப்படியே ஒன்றி போயிட்டாரா சித்த ஐகாக்ரியம் ஏற்பட்டுடுத்தா அவருக்கு ஊத்த அல்லது இது என்னன்னா அனிமிஷத்துவம் பிரதிசந்ததே மறுபடியும் அவருக்கு தேவத்துவம் வந்துடுத்தா பிரதினா அகேன் மறுபடியும் சந்ததேன்னு அந்த தேவத்துவம்ங்கிறது அவரோட வந்து ஒட்டிண்டுடுத்தா என்ன அப்படின்னு இங்க வந்து போயிட்டுக்கு டவுட் அனிமிஷத்துவம்னா என்ன அந்த கண் சிமிட்டாமல் இருக்கும் தன்மை தேவர்கள்லாம் கண் சிமிட்ட மாட்டா தேவர்களுக்கு அப்பாவா இருக்கக்கூடிய அந்த கஷ்யபரும் அந்த மாதிரி ஒரு பிறப்புங்கிற மாதிரி அந்த தேவத்துவம்ங்கிறது இப்ப என்ன பிராக்கு கஷ்யப ரூபத்தையா தேவத்துவம் இருந்தது அந்த அனிமிஷத்துவம் இவருக்கு மறுபடியும் வந்துருத்தோ இது என்ன அர்த்தம் கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தார் வெச்ச கண் வாங்காத அப்படியே கண்ணு சிமிட்டுற நேரம் கூட அவர் பண்ணல அப்போ அந்த கண்ணனுடைய முகம் வந்து கண்ணுல தெரியாதே கண்ணை மூடுற அந்த சமயத்துல இருண்டு போயிடுமே அவனுடைய முகம் இருக்காதேங்கிறதுனால அவர் வந்து அப்படியே கண் கொட்டாத அந்த குழந்தையனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தார் அந்த அனுபவிச்சர் அனுபவிச்சத்துனால ரிசல்ட் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல இது அழகா வந்திருக்கு சோ ஸ்ருதி சுகந்தி தானன சந்திரிகா முஷித மோகதமா முனிசநிபகா அதிஜகாம சன்மயதாம் க்ஷணாத் அனிமிஷத்துவம் உத பிரதிசந்ததே கட்டுமா அடுத்தது அவர் களம்புறார் அது எப்படி கிளம்பினார் இந்த பிரிசன்ல எல்லாரும் அவ அவ வந்து விலகினாங்கிறத சொல்ல போறார் அது அடுத்து வாரம் பார்ப்போம்